இயங்கலையில் இணைந்து இனிமை தமிழ் கற்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட மாணவர்களே வணக்கம் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று உரைநடை உலகம் தமிழ் வரிவடிவ வளர்ச்சி பகுதி இரண்டு அன்பு மாணவர்களே இன்று தமிழ் வரிவடிவ வளர்ச்சி என்ற உரைநடை பாடத்தில் நாம் விடுபட்டுள்ள செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் புள்ளிகளும் எழுத்துகளும் தொடக்க காலத்தில் அதாவது தொல்காப்பியர் காலத்தில் எழுதும் போது சில எழுத்து வரி வடிவங்கள் வித்தியாசமா இருந்திருக்கு அதாவது இன்னைக்கு நாம ஏ ஓ அப்படின்னு போட்டா இது குறில் எழுத்து இது ஏ ஓ நெடில் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனா தொல்காப்பியர் காலத்துல எகர ஒகர குரில் எழுத்துக்களை குறிப்பதற்கு எழுத்துக்களின் மேல புள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்துருக்கு அதாவது ஏ போட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன புள்ளி ஓ போட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன புள்ளி வச்சாதான் அது குரில் எழுத்து அப்படின்னு கணக்கு மேல புள்ளி வைக்காம ஏ அப்படின்னு போட்டா அது நெடில் எழுத்தாகத்தான் தொல்காப்பியர் காலத்தில் இருந்திருக்கிறது அதற்கு அடுத்து பாருங்க இன்னைக்கு நம்ம கா போட்டு துணைக்கால் போடுவோம் ஆ போட்டு துணைக்கால் போடுவோம் போட்டா அதை நம்ம எப்படி உச்சரிப்போம் கா நீட்டி உச்சரிப்போம் அதாவது நெடில் எடுத்துன்னு கணக்கு ஆனா அந்த காலத்துல துணைக்கால் கிடையாது அதற்கு அவர்கள் என்ன பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து அது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சா அது நெடில்னு கணக்கு எப்படி கா போட்டு ஒரு சின்ன புள்ளி வச்சாங்கன்னா அதுதான் நெடில் எழுத்து கா சா போட்டு ஒரு சின்ன புள்ளி வச்சாங்கன்னா சா நெடில் எழுத்தா கணக்கு வச்சிருந்தாங்க எழுதிக்கிட்டு அதாவது அந்த காவுக்கு முன்னாடி நா போல ஒரு எழுத்தை பயன்படுத்துறோம் அத நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா இணைக்கொம்புன்னு சொல்லணும் ஆனா அந்த காலத்துல இணைக்கொம்பு கிடையாது அப்புறம் எப்படி வந்து கைங்கை சை எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவுக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி அந்த ரெண்டு புள்ளி தான் இணை கொம்பா கணக்கு கை அப்படின்னு நம்ம படிக்கணும் ரெண்டு புள்ளி வச்சு சா போட்டா சை அப்படின்னு படிக்கணும் இது அந்த காலத்துல இருந்த வழக்கமாக எழுத்து வரி வடிவ வழக்கமாக இருந்திருக்கிறது அதே போல கவு சௌ இதெல்லாம் எப்படி எழுதுனாங்கன்னா இதே அடிப்படையில தான் எப்படின்னா கே ஒற்றை கொம்பு அதுக்கு பக்கத்துல கா அதுக்கு பக்கத்துல ரெண்டு புள்ளி வச்சா அதுதான் கௌ அப்படின்னு அந்த காலத்துல வரி வடிவ எழுத்துக்களாக அமைந்திருக்கிறது அதாவது இன்னைக்கு அந்த லா போல போடுறோம்ல அது என்ன சொல்லணும் அப்படின்னா கொம்பு கால்னு சொல்லணும் கே போட்டு ரெண்டு புள்ளி வச்சா கவு கே போட்டு அதாவது ஒற்றை கொம்பு சா போட்டு ரெண்டு புள்ளி வச்சா அது வந்து சவு அப்படின்னு படிக்கணும் அதனால இந்த கொம்பு கால் இடக்கூடிய வழக்கம் எல்லாம் அந்த காலத்துல இல்லை சரி மா என்ற எழுத்தையே வித்தியாசமா அவங்க அந்த காலத்துல வரி வடிவத்துல எழுதியிருக்காங்க இப்ப நமக்கு அது வித்தியாசம் ஆனா தொடக்க காலத்துல அதுதான் எழுத்து வடிவமா இருந்தது மா என்ற எழுத்தை குறிப்பதற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா பா போட்டுருவாங்க பாவுக்கு உள்ள ஒரு புள்ளி வச்சா அதுதான் மகரம் அதாவது மா என்று அக்கால எழுத்து வரி வடிவ வளர்ச்சி அமைந்திருக்கிறது உருவமாற்றம் எப்படி வந்து இந்த எழுத்து வரி வடிவம் மாற்றம் அடைந்தது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம நெடில் எழுத்துக்களை எல்லாம் குறிப்பதற்கு என்ன பண்ணணும் துணைக்கால் பயன்படுத்துறோம் நெடிலை குறிக்க அந்த ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல நம்ம துணைக்கால் பயன்படுத்துறோம் அதே போல ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சிருந்தாங்கல்ல இந்த காலத்துல அது இணைக்கொம்பான்னு நம்ம மாத்திட்டோம் அதான் இணைக்கொம்புன்னா இன்னைக்கு நான் போல போடுறோம்ல அதுதான் நம்ம இணைக்கொம்புன்னு சொல்றோம் அதே போல அவுகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லா போல போடுறோம் அதுக்கு பெயர் வந்து தமிழ்ல எப்படி சொல்லணும் கொம்புக்கால் அப்படின்னு சொல்லணும் அந்த கொம்புக்கால் எழுத்துக்களை வந்து நம்ம பயன்படுத்தி வரிவடிவத்துல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் எழுத்து சீர்திருத்தத்தினுடைய தேவை ஏன் வந்து தமிழ் மொழியில எழுத்து வரிவடிவ வளர்ச்சியில எழுத்து சீர்திருத்தம் நடைபெற்றது அந்த எழுத்துக்களை நாம ஏன் இன்னைக்கு பின்பற்றாம இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள்லாம் எப்படி உருவானது உருவானதை விட என்ன காரணத்தினால உருவானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே அதாவது இப்ப ஓலைச்சுவடிகள்லயும் கல்வெட்டுகள்லயும் இந்த புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதைஞ்சு போகும் ஓலையில புள்ளி வைக்கும் போது ஓட்டையாகிடும் அதே போல கல்லுல வந்து சரியா புள்ளி வைக்கும் போது அது சரியா தெரியாம போகிடும் இது ஒரு காரணமா இருந்தது ரெண்டாவது நீங்க ஓலைச்சுவடிகள் நிறைய பேர் வந்து பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படி பார்த்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் ஒரு ஓலைச்சுவடில எழுதும் போது அதை இந்த பத்தி இது பத்தி ஒன்னு பத்தி ரெண்டு அப்படிலாம் நம்மளால பிரிக்க முடியாது இடைவெளியே இல்லாம எழுதியிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா நிறுத்த எதுவுமே இருக்காது எங்கேயுமே முற்றுப்புள்ளியோ கால் புள்ளியோ அரை புள்ளியோ இருக்காது தொடர்ச்சியா எழுதியிருப்பாங்க இப்படி ஓலைச்சுவடிகளை நம்ம வச்சு படிக்கும்போது எது குறில் எழுத்து எது நெடில் எழுத்து எங்க நிறுத்தணும் எங்க நிறுத்தக்கூடாது இப்படி பல குழப்பங்கள் ஏற்பட்ட காரணத்தினால எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை மிக அவசியமா இருந்தது மாணவர்களே இந்த எழுத்து சீர்திருத்தத்துல மிக முக்கியமான பங்கு வகித்தவர்கள் இருவர் அதுல மிக மிக முக்கியமான பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா முனிவர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்றாங்க தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செஞ்சவர் தான் வீரமா முனிவர் என்ன சீர்திருத்தத்தை இவர் செஞ்சிருக்காரு மிக முக்கியமான சீர்திருத்தம் அப்படி எழுத்து சீர்திருத்தம்னு பார்க்கும் இந்த எகர ஒகர எகர ஒகர அதனுடைய குறில் நெடில் வேறுபாடே இல்லாம இருந்தது இல்லை ஏக்கு மேலே புள்ளி வச்சிருந்தாதான் அது குறியில் ஓக்கு மேலே புள்ளி வச்சிருந்தாதான் குறிலு அப்படின்னு இருந்தாங்க அப்படி புள்ளி வைக்காம எழுதுன்னா அது நெடில்லா கணக்கு வச்சுக்கிட்டாங்க ஆனால் வீரமாமுனிவர் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏக்கு கீழே ஒரு கோடு இடுதல் ஓவுக்கு கீழே ஒரு சுழி இடுதல் இப்படி போட்டோம்னா அந்த குறில் நெடில் வித்தியாசத்தை வந்து அவர் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாரு அதே போல் ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்கு இரட்டை கொம்பு இந்த இரட்டை கொம்புடன் கால் சேர்ப்பது போன்ற புதிய வடிவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் வீரமா முனிவர் அதனால எழுத்து சீர்திருத்தம் குறிப்பா தமிழ் எழுத்து சீர்திருத்தம் தோன்றுவதற்கு மிக காரணமாக அமைந்தவர் வீரமாமுனிவர் இது ஒரு முக்கியமான ஒரு மதிப்பெண் வினால கேட்கலாம் நினைவில் வச்சுக்கீங்க நீங்க வீரமாமுனிவர் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தான் இங்க அட்டவணையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி அதற்கு அடுத்ததாக தமிழ் மொழியில எழுத்து சீர்திருத்தம் செய்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களை சேரும் நீங்க நம்ம அப்பா தாத்தாக்கெல்லாம் கேட்டு பாருங்க இந்த நா ரா ரெண்டு சுழினா உதாரணத்தை அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் தன்னகரம் ரன்னகரம் தன்னகரம்னு சொல்லணும் அதான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன் ரெண்டு சுழினா மூணு சுழினாலாம் அவங்கள வந்து நெடிலா எழுதணும் இன்னைக்கு நம்ம நா போட்டு துணைக்கால் போடுறோம்ல அதை வந்து நம்ம தாத்தா கிட்டே கொடுத்தோம்னா அவர் ஒரு வித்தியாசமான ஒரு நா போட்டிருப்பாரு ரா போட சொன்னா அவர் ஒரு வேற ஒரு வடிவத்துல போடுவாரு நமக்கு அது புதுசா இருக்கும் ஆனா இதுதான் வந்து பெரியாருடைய காலத்துல இருந்தது இது வந்து தமிழில் வந்து அவர் நிறைய இதழ்கள் அதுக்கப்புறம் செய்தித்தாளில் முக்கியமான விஷயங்கள்லாம் வெளியிடும் போது தமிழ் எழுத்துக்களை வந்து அச்சுகளில் கோற்பதற்கு இது போன்ற எழுத்துக்கள் ரொம்ப சிக்கலா இருந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் யோசிக்கும் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு அதாவது துணைக்கால் போடுவது அந்த ரகரத்துக்கு பக்கத்து துணைக்கால் போட்டா அது ரா ரெண்டு சுழி நான் பக்க துணைக்கால் போட்டா அது நா இப்படி துணைக்கால் போடக்கூடிய விஷயத்த வந்து தந்தை பெரியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சு உருவாக்கி இருக்கிறாரு இப்படி காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரிவடிவ வளர்ச்சி காரணமாகத்தான் தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கு தமிழ்மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியிருக்கு ஆகவே மாணவர்களே எழுத்து வரிவடிவ வல வரி வடிவ வளர்ச்சியே நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே போல தமிழ் மொழிய பிழை இல்லாம நாம் எழுதணும் பேசணும் என்ற ஒரு கொள்கையை நீங்க சூளுரையா எடுத்துக்கணும் மிக சிறப்பா இந்த பாடத்தை நாம முடிச்சிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நீங்க படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு ஐயம் இருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அதை விவாதம் செய்வோம் மதிப்பீடு பகுதிக்கு நாம செல்லலாம் மாணவர்களே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது விடை வந்து அச்சுக்கலை வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது விடை வட்டெழுத்து மூன்றாவது வினா தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் இந்த இடத்துல வந்து வீரமாமுனிவரை கொடுக்கல அதனால தந்தை பெரியார் நிரப்புக கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன கண் எழுத்துக்கள் இரண்டாவது கேள்வி பாருங்க எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை கலைந்தவர் யாரு சரியா சொன்னீங்க வீரமா முனிவர் சரிமானவர்களே இதுல குருவினா நான்கு குருவினா கேட்டிருக்காங்க ஓவிய எழுத்து என்றால் என்ன ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் இரண்டினை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இந்த அத்தனை கேள்விக்கும் விடையாக காணொளி நிச்சயமாக இருந்திருக்கும் நன்றாக நீங்கள் கவனித்திருந்தால் இதற்கான விடைகளை நீங்கள் நிச்சயம் புரிந்திருப்பீர்கள் சொந்த நடையில் இதற்கான விடைகளை நீங்கள் எழுதி பாருங்கள் எழுதி நீங்கள் ஒரு முறை சரிபார்த்தல் செய்துவிடுங்கள் இந்த வினாக்கள் அனைத்தும் தேர்வுக்கு நிச்சயமாக வரக்கூடிய ஒரு வினாக்கள் ஆகவே மாணவர்களே நன்றாக படியுங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்